சர்மாவும் கேப்டன்சில ஒரே மாதிரி இருக்காங்கன்னு சுரேஷ் ரெய்னா சொல்லியிருந்தாரு. மேலும் அடுத்த தோனி ரோஹித் சர்மா தான் அப்படின்னு சுரேஷ் ரெய்னா தன்னோட பேட்டியில சொல்லியிருந்தாரு. இதை பத்தி ரசிகர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு ரோஹித் சர்மா. தோனி மற்றும் ரோஹித் சர்மா ஐபிஎல்ல சிறந்த கேப்டன்ஸா இருக்காங்க. சிஎஸ்கேக்காக 3 தடவை ஐபிஎல் கோப்பையும் மும்பை இந்தியன்ஸ்க்காக 4 தடவை ஐபிஎல் கோப்பையும் ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. ஐபிஎல் கோப்பையோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் தோனியோட ஒரு லீடிங்ல இருக்காரு ரோஹித் சர்மா. அது மட்டும் இல்லாம இலங்கையில நடந்த நிதாஸ் ட்ராபி, ஆசிய கோப்பை எல்லாத்திலுமே கேப்டனா செயல்பட்டு இந்தியன் டீமுக்காக கோப்பையை ஜெயிச்சிருக்காரு ரோஹித் சர்மா. இன்னும் சொல்ல போனா இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ரோஹித் சர்மா ஒரு T20 கேப்டனா வரலாம்னு பல பேரோட விருப்பமா கூட இருக்கு. இது வரைக்கும் 10 ODI மேட்சஸ், 19 T20 மேட்சஸ்ல தலைமையேற்று, 8 ODI மேட்சஸ் மற்றும் 15 T20 மேட்சஸ்ல ஜெயிச்சு கொடுத்திருக்காரு ரோஹித் சர்மா. இந்த நிலைமையில சுரேஷ் ரெய்னா சொன்ன கருத்தை பத்தி ரசிகர் ஒருத்தவர் ரோஹித் சர்மா கிட்ட கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு ரோஹித் சர்மா பதில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆமா நான் ரெய்னா சொன்ன கமெண்ட்டை கேட்டேன், தோனி எப்போதுமே ஒருத்தர் மட்டுமே, அவரை மாதிரி இன்னொருத்தர் இருக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒப்பீடுகள் செய்யறது சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வீரருக்கும் தனித்தனியா பலம் மற்றும் பலவீனங்கள் இருக்கும், அதை பொறுத்து தான் அவங்க மாறுபடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ரோஹித் சர்மா. அப்புறம் என்னப்பா, ரோஹித் சர்மாவே சொல்லிட்டாரு ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே தோனி தான் அப்படின்னு. ரோஹித் சர்மாவுடைய கருத்தை பத்தி நினைக்கிறீங்கன்னு உங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.